வணக்கம். நீலவேலை தொலைக்காட்சியின் நகர்வலப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வலப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது, பாம்பு என்றால் படையும் நடுங்கும், பாம்பை கண்டு பயப்படாதவர் உண்டு என்று சொல்வது உண்டு. படைகள் போகின்ற போது பாம்பை விட்டால் அந்த படைகள் சிதறி ஓடும் என்பார்கள். ஆனால் இதில் விதிவிலங்காக பாம்புகளோடு விளையாடும் பலரும் இருக்கிறார்கள் என்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம் நமது செய்திகள் மூலமாக. இப்போது ஒரு பாம்பு ஒன்று கோழி முட்டையிட்ட ஒன்றை விழுங்குவதற்காக எங்கோ இருந்து ஒரு பாம்பு வந்திருக்கிறது. அந்த கோழி முட்டையிட்டதோ ஒரு பிவிஎஸ் பைப்புக்குள்ளே, அந்த பைப்பின் அருகிலே விட்டிருக்கிறது. அது எப்படியோ பிவிஎஸ் பைப்பின் உள்ளே நுழைந்திருக்கிறது. ஆக இந்த முட்டையின் சுவையை உணர வேண்டும் என்பதற்காக ஆர்வத்தின் காரணமாக இந்த பாம்பு முட்டையோடு சேர்ந்து அந்த பிவிஎஸ் பைப்பையும் முழுங்கிவிட்டது. அந்த பிவிஎஸ் பைப்பு போய் உடலிலே குடலிலே சிக்கிக்கொண்டு அந்த பாம்பால் நெளியவும் முடியலை, நடக்கவும் முடியவில்லை, நகரவும் முடியவில்லை, படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்த்த ஒருவர் தைரியமாக சென்று அந்த பாம்பை பிடித்து வாளை கையில் வைத்து வளைவான ஒரு கம்பியை வைத்து அந்த பாம்பை விளையாடும் விளையாட்டை பாருங்கள். தைரியமாக எப்படி பாம்போடு விளையாடுகிறார், அவருக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது என்பது ஆச்சரியப்பட வேண்டியது ஒன்றுமில்லை. சிறு வயதிலே இருந்து அவர் பழகியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். பாம்பை பிடிப்பதில் அவர் வல்லவர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்டவர் அந்த பாம்பை அந்த காப்பாற்ற வேண்டும், அந்த பாம்பும் தன்னை தீண்டிவிடக் கூடாது. இந்த நயனத்தோடு, இந்த அவருடைய ஒரு மேஜிக் ஜாலத்தோடு விளையாண்டு எப்படியோ அந்த பிவிஎஸ் பைப்பை அதனுடைய வயிற்றிலே இருந்து, குடலிலே இருந்து, உடம்பிலே இருந்து வெளியே கொண்டு வரும் காட்சியை பாருங்கள். ஒரு அற்புதமாக இருக்கிறது. இதை நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்கள் பார்த்து இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய கமாண்ட், அதாவது உங்களுடைய கருத்துக்களை தயவு கூர்ந்து பதிவிடுங்கள். இப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் தருகிறோம் அல்லவா, இதற்காவது உங்களுடைய கமாண்ட், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று அந்த காட்சி இப்பொழுது உங்களது கண்கள் பார்வைக்கு. இதுபோன்ற செய்திகளை நமது நீலமலை தொலைக்காட்சியிலும், நமது நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் காண்பதற்கு இதுவரை யூடியூபில் நீங்கள் அங்கத்தினராக மேறாமல் இருந்திருந்தால் அந்த யூடியூப்
பகுதியிலே சென்று என்எம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள். இனி என்ன, எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் யூடியூப்பில் என்எம் டிவி பகுதியிலே கண்டு மகிழலாம் என்று நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.